அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் தினந்தோறும் தினமணி செய்தித்தாள பார்ப்பது மட்டுமில்லாமல் மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸும் நம்ம தினந்தோறும் அன்றைய தேதிக்குன்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் 3 நவம்பர் 2019 நடப்பணிகளிலிருந்து மல்டிபிள் சாய்ஸ் குவஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக நம்ம குரூப் 2 மற்றும் குரூப் 2A டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரானது வெளியிடப்பட்டது, மாடல் கொஷின் பேப்பர். அதில் பார்த்தீங்கன்னா நடப்பணிகள்லாம் நம்ம எப்படி இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம செட் பண்ணுறோமோ அதே இதுவில் தான் இருக்குது. இதை சார்ந்து ஒருத்தர் வந்து கமெண்ட்டும் கொடுத்துருந்தார், அதை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். குரூப் 2 அஃபிஷியல் கொஷின்ஸ் பார்த்தப்போ உங்களை தான் மைண்டில் வந்தது சார், நீங்கள் வீடியோஸ் கொடுக்குற பேட்டனில் தான் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்கோம். நம்ம தினந்தோறும் செய்தித்தாளை பார்க்கும், அதே மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் நம்ம டேரெக்டாக கேட்கல, நம்ம எப்படி எப்படி பார்க்குறோம் அப்படின்னா கூற்று 1 நடப்பணிகளையும் கூற்று 2 அதை சார்ந்த ஜிகே கொஷின்ஸ் ஏதாவது இருந்தாலோ இல்லை அதை சார்ந்த பழைய செய்திகள் ஏதாவது இருந்தாலோ அதை சார்ந்த செய்திகள் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்போது கூற்று காரணம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இல்லாமல் டைரக்ட் கொஷின்ஸ் தான் நம்ம கரண்ட் நடப்பணிகளை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஷின்ஸ் தான் இது அப்படி நீங்கள் போடுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஷின்ஸ் நம்ம டிஃபிகல்ட்டி கொடுக்கும். அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து அமையப்பட்டுள்ளது டிஎன்பிசியில் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இன்றைய தேதிக்கான, அதாவது 3 நவம்பர் 2019 முதலாவது கேள்வி நம்ம வந்து பார்ப்பதற்கு முன்பாக நேற்று தினம் கேட்கப்பட்ட 3 கேள்விகள் இருக்கிறதே அதுக்கான பதிலை வந்து நம்ம வந்து பார்ப்போம். முதலாவதாக, மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்கள் மற்றும் உதவிகள் என்னென்ன அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படுகின்றன அப்படின்ற ஒரு செய்தி நம்ம கேட்டிருந்தோம். அது வந்து நீண்ட பட்டியலில் வந்து கொடுக்குமாறு கேட்டிருந்தேன். ஆனால் 2வது கேள்விக்கும் 3வது கேள்விக்கு நிறைய பேர் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தீங்க, ஆனால் 3வது கேள்விக்கு ஒரு சிலர் மட்டும்தான் கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் இதுக்கான ஆன்சர் வந்து தெரியலன்னா சர்ச் பண்ணியாவது நீங்கள் வந்து டைப் பண்ணால் உங்களுக்கு இன்னும் வந்து புரிதல் அதிகமாக இருக்கும், ஞாபக சக்தியும் உங்களுக்கு வந்து அதிகப்படுத்துறாங்க. அதுவும் இல்லாமல் இனிமேல் நம்ம வந்து கமெண்ட் வந்து நிறைய பேர் கொடுக்குறீங்க இல்லையா, அந்த கமெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதலாவதாக நம்ம வீடியோ போட்டு முதலாவதாக 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் வந்து கொடுக்குற முதல் நபருக்கு இந்த மாதிரி நம்ம கமெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ஹைலைட் பண்ணி காட்டுவோம், இவர் வந்து இது மாதிரி கரெக்டாக சரியான பதில் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கமெண்ட் கொடுக்கப்படையே ஊக்கப்படுத்தும் விதமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாற்றுத்திறனாளிகள் சம்மந்தமான குவஷன்ஸுக்கு இந்த சுகன்யா அப்படின்றவங்க நம்ம வீடியோ வந்து கமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் வந்து இது வந்து இருக்குது, வென்றும் அதை வந்து படித்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அந்த வெல்ஃபேர் போர்டு வந்து அமைக்கிறோம், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஏபிள் சில்ட்ரனுக்கு ஸ்காலர்ஷிப் தரோம், அதே மாதிரி 3% ரிசர்வேஷன் வேலை வாய்ப்பில் தரோம், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி சதீஷ்குமார் என்பவர் வந்து பள்ளிக்கல்வியிலிருந்து நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன உதவிகள் வந்து செய்யப்பட்டு வருகின்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவாக வந்து கொடுத்துருக்காரு, கமெண்ட் வந்து கொடுத்துருக்காரு. அதை பார்த்து பயனடைய மாதிரி கேட்டுக்கிறேன். 2வது கேள்வியை நம்ம வந்து பார்ப்பது, நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ், தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது என்று கேட்கப்பட்டது. இதற்கான சிறந்தபல் 2005 கொண்டு வரப்பட்டது. ஆனால் இந்த ஆணையமானது 2007 அமைக்கப்பட்டது இல்லையா. அப்போது சட்டம் கேட்குறாங்களா இல்லை ஆணையத்தை பற்றி கேட்குறாங்களா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், படித்து பார்த்து ஆன்சர் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கமெண்ட்டில் சில பேர் 2007 கொடுத்துருந்தீங்க. 3வதாக, JCPOA ஒப்பந்தத்தில் இருந்த நாடுகள் என்னென்ன என்று கேட்கப்பட்டது. ஏன்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அணு ஆயுதம் சம்பந்தமாக. ஜாயின்ட் காம்ப்ரஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ற ஒப்பந்தம் தான், அந்த ஒப்பந்தத்தில் P5+1 கண்ட்ரிஸ் வந்து இருந்தாங்க, US, UK, ஃப்ரான்ஸ், சைனா, ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் வந்து இருந்தாங்க. இதில் வந்து அமெரிக்காவானது விலகியதுன்ற செய்தி நமக்கு வந்து தெரியும் இல்லையா. இன்றைய தேதிக்கான முதலாவது கேள்வியை நம்ம வந்து பார்க்க இருப்பது, இத்தாலியின் தங்க மணற் சிற்ப விருது 2019 வென்றவர் யார். இத்தாலிய தங்க மணற் சிற்ப விருது 2019 வென்றவர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கு. கே செனியா செமன்சோ, சார்லினி லான்சல், ராமசுப்ரமணியன், சுதர்சன் பட்நாயக். இத்தாலியின் தங்க மலர்சிப்ப விருது 2019 வென்றவர் யார். இதற்கான சரியான பதில் சுதர்சன் பட்நாயக் தான் இந்த விருதை வந்து வென்றிருக்கார். ஒடிசாவினை சேர்ந்த இவர் புகழ்பெற்ற மலர்சிற்ப கலைஞர் ஆவார். இந்திய அரசு இவருக்கு 2014 பத்மஸ்ரீ விருதினை வழங்கியது அப்படின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. 2வதாக, புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள லடாக் யூனிவர்சிட்டியில் உள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை என்ன. நமக்கு தெரியும் அக்டோபர் 31 ஜம்மு அண்ட் காஷ்மீரோட லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆகிய 2 யூனிவர்சிட்டிகளாக மாற்றப்பட்டன. இதன் காரணமாக லடாக்கில் இப்போது எத்தனை மாவட்டங்கள் வந்து இருக்கின்றன என்று கேட்கப்பட்டிருக்கு. 5, 4, 3, 2. இதற்கான சரியான பதில் 2 மாவட்டங்கள் வந்து இருக்கின்றன இந்த லடாக் யூனிவர்சிட்டியில். இது பார்த்தோன்னா ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது, மக்கள் வாழ்வது என்பது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது அந்த இடத்துலலாம். கார்கில் மற்றும் லே மாவட்டத்தினை உள்ளடக்கியதாக இந்த யூனிவர்சிட்டி இருக்கிறது. 2 யூனிவர்சிட்டிகளும் அக்டோபர் 31 நடைமுறைக்கு வந்தன, அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரும் லடாக்கிற்கும். அடுத்ததாக, எஸ்சிஓ
ஜேடிஎக்ஸ் அதாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் என்பது 2019 பங்கு கொள்ள இருக்கும் நாடுகளுடைய எண்ணிக்கை என்ன என்று கேட்கப்பட்டிருக்கு. 5, 3, 10, 8 இதற்கான சரியான பதில் 8 நாடுகள் வந்து இதில் வந்து பங்கேற்கின்றன. ஏன்னா ஷாங்காய் ஜாயின்ட் கோஆப்ரேஷன் அந்த இதில் இருக்க எஸ்இஓன்ற ஆர்கனைசேஷனில் மொத்தம் 8 நாடுகள் இருக்கு இல்லையா. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உறுப்பு நாடுகள் வந்து இதில் வந்து பங்கேற்கின்றன. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஜாயிண்ட் எக்ஸசைஸ் என்ற பேரில் தான் இது வந்து நடைபெற இருக்கிறது. நவம்பர் 4 முதல் 7 வரை புதுடெல்லியில் வந்து இந்த எக்ஸசைஸ் ஆனது நடைபெற இருக்கிறது செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். நகர நடவடிக்கத்தில் தேடுதல் மற்றும் மீட்பது தொடர்பான பயிற்சி அர்பன் எர்த்குவாக்கில் சர்ச்சிங் அண்ட் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்காக நிறைய ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து யார் தரப்படுறதுனா என்டிஆர்எஃப். இந்த என்டிஆர்எஃப் நம்ம பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். ஏன்னா இப்போ வந்து வடகிழக்கு பருவமழை ஆரம்பிப்பதன் போதும்போது இந்த பேரிடர் மீட்பு பணி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருக்கோம். நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் என்பதுதான் இதோட விரிவாக்கம். இந்தியா, பாகிஸ்தான், சீனா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், ரஷ்யா, உஸ்பெகிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் போன்ற நாடுகள் வந்து இந்த எஸ்சிஓ அமைப்பில் அங்கம் வகிக்கின்றன. 4வதாக ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை எல்லையாக கொள்ளாத மாநிலம் எது? நம்ம முன்னரே வந்து மகாராஷ்டிராவுக்கு இப்போ தேர்தல் நடைபெற்றது, ஹரியானாவுக்கும் தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஹரியானாவை பற்றி பார்த்துருந்தோம். ஹரியானாவில் சுற்றி என்னென்ன மாநிலங்கள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு மகாராஷ்டிராவிலும் நம்ம வந்து பார்த்து வீடியோலாம் போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கும் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. நமக்கு தெரியும் மொத்தம் 81 தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களும் ஒரே ஒரு நியமன உறுப்பினரும் ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் வந்து இருக்கார்ன்ற செய்தி. ஒடிசா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. ஜார்க்கண்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தை எல்லையாக கொள்ளாத மாநிலம் எது என்று கேட்கப்பட்டிருக்கு. இதை நம்ம ஜார்க்கண்ட் மேப்பை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இங்கே தான் ஜார்க்கண்ட் இருக்குது. இப்போ சுற்றி பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது, பீகார் இருக்குது, வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம் இருக்குது, ஒடிசா இருக்குது, சத்தீஸ்கர் இருக்குது. ஆனால் மத்திய பிரதேசம் இல்லை சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மத்திய பிரதேசம் இதற்கூட எல்லையாக இல்லை என்றதுனால மத்திய பிரதேசம் என்பதுதான் இதற்கான சரியான பதிலாக இருக்கிறது. ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். 81 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 கட்டங்களாக தேர்தலானது நடைபெற உள்ளது. 5வது கேள்வி, டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது, எனவே சுற்றுச்சூழல் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? இந்த மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சியோட இந்த மாடல் கொஸ்டின் பேப்பரில் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது முதல் கூற்று முதல் வாக்கியம் என்னவாக இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு அதை சார்ந்த ஒரு கேள்வியானது முன்வைக்கப்படுகிறது. டெல்லியில் காற்று மாசு அதிகரித்துள்ளது, எனவே சுற்றுச்சூழல் மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1976, 1886, 1881, 1881, 1886 என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் 1986 ஆண்டு தான் இந்த சட்டமானது கொண்டு வரப்பட்டது. நம்ம முன்னரே வந்து ஒரு பதிவு வந்து போட்டிருந்தோம் இந்த பொறுத்துக்க மாதிரி, அதாவது நீர் சட்டம் என்பது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது, காட்டு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம விளக்கமாக போட்டிருந்தோம் நினைவிருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு பிறகு டெல்லியின் காற்று மாசு அதிகரித்துள்ளதால் பொது சுகாதார அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி நம்ம வந்து பார்க்குறோம். 6வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி 2017 பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றங்கள் நடைபெற்றுள்ள மாநிலம் எது? என்சிஆர்பி அப்படின்னு ஒரு அமைப்பானது இருக்கிறது இல்லையா, இதில் இந்த டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி 2017 பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றங்கள் நடைபெற்றுள்ள மாநிலம் எது? பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட். இதற்கான சரியான பதில் உத்தரப்பிரதேசம் தான் சரியான பதிலாக இருக்கிறது. என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பிரிவு அறிக்கையின்படி பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேசமானது இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்திருக்கும் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த எஃப்ஐஆர்லாம் ஃபைல் ஆகியிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சாதனமாக. அதனால் ஒரு நல்ல நிலையில் தான் தமிழ்நாடு இருக்கிறதுன்ற செய்தி கூட நம்ம தெரிவிக்க விரும்புகிறேன். 7வதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்துள்ள நிறுவனம், அண்மையில் சேர்ந்த நிறுவனம், மற்ற நிறுவனங்கள்லாம் ஆல்ரெடி இருப்பாங்க, நம்ம இப்போ கேட்கறது தான் இப்போ அண்மையில் சேர்ந்து கொள்ளப்பட்ட நிறுவனம் என்ன? சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தில் உறுப்பினராக சேர்ந்துள்ள நிறுவனம் எது?
ஸ்பைஸ்ஜெட், ஜெட் ஏர்வேஸ், இண்டிகோ, கத்தார் ஏர்லைன்ஸ். ஸ்பைஸ்ஜெட், ஜெட் ஏர்வேஸ், இண்டிகோ, கத்தார் ஏர்லைன்ஸ் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் இண்டிகோ என்பது சரியான பதிலாக இருக்கிறது. ஐஏடிஏ பற்றி நம்ம முன்னரே பார்த்துருக்கோம். ஏன்னா பாகிஸ்தானோட வான்வெளியை வந்து பிரதமர் போவதற்கு பயன்படுத்துவதற்காக அங்கே அனுமதி கோரப்பட்டது. ஆனால் பாகிஸ்தானுக்கு அதை மறுப்பு தெரிவித்தது. இதன் காரணமாக இந்தியா வந்து இந்த ஐஏடிஏ என்ற அமைப்பிடம் முறைவிட்டது அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றி நம்ம முன்னரே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் என்பது தான் இதோடய விரிவாக்கம். இதோட தலைமையிடம் வந்து மாட்ரியல், அதாவது கனடா நாட்டில் இருக்க மாட்ரியல் இடத்துல அமையப்பட்டுள்ளது. எட்டாவதாக, தேசிய பழங்குடியின நடன திருவிழா நடைபெற உள்ள மாநிலம் எது? தேசிய பழங்குடியின நடன திருவிழா நடைபெற உள்ள மாநிலம் எது? மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், மேகாலயா. மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், பீகார், மேகாலயா என்று கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான சரியான பதில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் தான் நடைபெற இருக்கிறது. விளக்கம், 2500 பழங்குடியின நடன கலைஞர்கள் பங்கேற்கும் இந்த திருவிழா வந்து டிசம்பர் 27 முதல் 29 வரை ராய்ப்பூரில் நடைபெற உள்ளது என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கான தேதிக்கான, அதாவது ரொம்ப முக்கியமான கேள்விகள். 3 நவம்பர் 2019 முக்கியமான கேள்விகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த வீடியோ வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கிறேன். இன்றைய தேதிக்கான 3 கேள்விகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதலாவதாக, குருநானக் தேவர்களுடைய 550th பிறந்த ஆண்டு இந்த ஆண்டு கொண்டாடப்பட இருக்கிறது. அது நமக்கு தெரியும், நவம்பர் 12 கொண்டாடப்பட இருக்கு. அதை ஒட்டி நவம்பர் 9 கர்தார்பூர் வழித்தடமானது திறந்து வைக்கப்பட இருக்கிறது செய்தினால நம்ம படிச்சிருக்கோம். இப்போது குருநானக் தேவர்கள் அவர்கள் இறந்த ஆண்டு என்ன? குருநானக் தேவ் அவர்கள் இறந்த ஆண்டு என்ன என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவதாக, தற்போது நடந்து வரும் ஃபிஃபா U17 உலகக்கோப்பை கால்பந்து போட்டி எந்த நாட்டில் நடந்து வருகிறது? மூன்றாவதாக, நம்ம பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானமானது கொண்டு வரப்பட்டிருக்கு இல்லையா. அதை சார்ந்து நம்ம பார்க்கும்போது குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்வதற்கான நடைமுறை என்ன? இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்வதற்கான, அதாவது இம்பீச்மெண்ட் செய்வதற்கான நடைமுறை என்ன? எந்த சபையில் வந்து தீர்மானம் கொண்டு வரப்பட வேண்டும், எத்தனை நபர்கள் ஆதரிக்க வேண்டும், அப்படிலாம் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அந்த ப்ராசஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி கேட்டுக்கிறேன். இதுதான் 3 நவம்பர் 2019 முக்கியமான செய்திகள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.